வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மெர்க்குரி டிவி. நான் செந்தில்நாதன். நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, புளிச்ச தண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் ஆகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த புளிச்ச தண்ணின்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துருவோம். புளிச்ச தண்ணி அப்படிங்கிறது வந்து நம்ம வடித்த சாதம் அன்னைக்கு நைட்டு மீந்து போயிடுது இல்லையா, அந்த சாதத்தில் வந்து அந்த சாதம் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றி வச்சுருவோம். அந்த தண்ணியை வந்து 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரம் கழித்து எடுக்கும் பொழுது அது ஒரு புளிப்பு சுவையோடு இருக்கும். அந்த நீரை தான் நம்ம வந்து புளிச்ச தண்ணி அப்படின்னு சொல்கிறோம். சில பேர் வந்து நீராகாரம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நீராகாரம் நமக்கு என்ன நன்மைகளை செய்ய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த நீராகாரத்தினால பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. முதலாவதாக அதில் வந்து நிறைய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் உருவாகுது. அதாவது அந்த சாதத்தில் தண்ணியை ஊற்றி வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அது புளிக்க புளிக்க வந்து பார்த்திங்கன்னா அதோட நன்மை வந்து கூடுது. அதில் வந்து நம்மளோட ஜீரண உறுப்பு மண்டலத்தை சீர் செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் உருவாகுது. இது வந்து ஜீரண மண்டலத்தை சரி செய்யுது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து மலச்சிக்கல், அதை சரி பண்ணுது. ஐபிஎஸ், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய அது வந்து மலச்சிக்கலில் ஒரு வகை. இந்த மலச்சிக்கலை வந்து முழுமையாக குணப்படுத்திடுது. நமக்கு வந்து முகத்துக்கு வந்து நல்ல பொலிவை கொடுத்துருது. அதாவது இந்த நீராகாரத்தில் எக்ஸ்ட்ராவாக விட்டமின்ஸ் ஆட் ஆகுது. அதாவது புளிக்க வச்சோம்னாக்க விட்டமின் B6 அப்படிங்கிற ஒரு விட்டமின் ஆட் ஆகுது, விட்டமின் B12 அப்படிங்கிற ஒரு விட்டமின் ஆட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துருது. நாள் ஃபுல்லும் வந்து நம்மளை தெம்பாக வச்சுருக்கு, புத்துணர்ச்சியோடு வச்சுருக்கு, ரொம்ப ஆக்டிவாக இருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயில் காலத்தில் இருந்துகிட்ருக்கோம். இப்போ வந்து வேர்வை மூலமாக நம்மளோட நீர், உடம்புல இருக்கக்கூடிய நீர் எல்லாமே வந்து ஆவியாகி போயிடுது. ஸோ நீர் தேவைகள் இப்போ வந்து அதிகமாக இருக்குது. அதனால் காலையில் எந்திரிச்ச உடனே இந்த 48 மணி நேரம் ஊற வச்ச தண்ணியை, சாதத்தை ஊற வச்ச தண்ணியை எடுத்து காலையில் வெறும் வயிற்றில், அதாவது காஃபி டீ எதுவுமே குடிக்கக்கூடாது, குடிக்காமல் இந்த தண்ணியை மட்டும் ஒரு 300 ml குடித்தா போதும். அன்றைக்கி நாள் ஃபுல்லும் தெம்பாக இருக்கலாம், புத்துணர்ச்சியோடு இருக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி மலச்சிக்கலுக்கு இது அருமருந்தாக செயல்படுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க நம்ம இளமையாக இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல மருந்தாக இருக்குது. எப்படின்னாக்கா ஸ்கின்ல வந்து க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அதை வந்து நீங்கள் நாள் போக்கில் நீங்களே உணரலாம். அதை ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தாக்க தோல் வியாதிகள், படை, சொறி, சிரங்கு, இந்த மாதிரி தோல் வியாதிகளுக்கு இது அருமருந்தாக இருக்குது. வீக்கம், இப்போ சில பேர்த்துக்கு கால் வீங்கிடும், சில பேர்த்துக்கு அடிபட்டு வீக்கம் குறையாமலே இருக்கும், இந்த மாதிரி கால், அதாவது பொதுவ வீக்கத்துக்கு வந்து வீக்கம் வத்துறதுக்கு இந்த நீராகாரங்கிறது அருமருந்தாக இருக்குது. முகப்பொலிவு அதிகரிக்க நம்ம வந்து வயதாகக்கூடிய நாளை வந்து அது தள்ளி போடுது. எப்பயுமே இளமையாக இருக்கிறதுக்கு இந்த நீராகாரங்கிறது பேருதவி புரியுது. இன்னொன்று, நம்ம இந்த நீராகாரத்தை வந்து நம்ம முடிகளில் அப்ளை பண்ணும் பொழுது முடியில் இருக்கக்கூடிய பொடுகுகள், ஸ்கேல்ப்
ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய பொடுகுகள் நீங்கிறதுக்கும் முடி நல்ல மிருதுவாக ஷைனிங்காக மாறுறதுக்கும் இந்த நீராகாரம் நல்ல உதவி பண்ணுது. காலையில் எந்திரிச்ச உடனே இந்த நீராகாரத்தை குடிச்சிட்டு, வேறு எதுவும் காஃபி டீ குடிக்காமல் குடிச்சிட்டு, காலை உணவாக அதாவது பிரேக்ஃபாஸ்டில் வந்து நம்ம அந்த சாதத்தை, பழைய சாதத்தை போட்டு கொஞ்சம் மோர் ஊற்றி மோர் மிளகாய் வெங்காயம் இந்த மாதிரி வச்சு தொட்டு சாப்பிடும் பொழுது அதோட சுவையே வந்து ரொம்ப தேவாமிர்தமாக இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு பயனுள்ள ஒரு டிப்ஸாக தான் இருக்கும். இதை ரெகுலராக யூஸ் பண்ண நீங்களே வந்து நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. இவ்வளோ நேரம் நம்ம வந்து நீராகாரத்தை பற்றி பார்த்துட்டு இருந்தோம், அதோட நன்மைகளை பற்றி பார்த்தோம். இது மாதிரி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரணும் அப்படின்னாக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நிறை குறைகள் ரெண்டையுமே நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம். இவ்வளோ நேரம் இதை பொறுமையாக கேட்டுட்டு இருந்த அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள்.